நஹ்மதுஹு வனஸ்தயினுஹு வனஸ்தஃஃபிருஹு வநுஃமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யாத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله وما بعد ارسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد فقد قال الله تعالى في محكم تنزيله العليم والقران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون ويا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் பரிபூர்ணமான உடல் நலத்தோடும் உள்ள அமைதியோடும் இந்த ஜும்மாவில் நாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அதற்காக அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக என்று கூறியவனாகவும், சத்திய மார்க்கத்தின் அசலான வடிவை நம் வாழ்வில நடைமுறைப்படுத்தி காட்டி சுவனத்திற்கு சான்று வைக்கப்பட்ட சகாபாக்கள் என்று அறியப்படக்கூடியவர்களை போன்று அல்லாஹ்வுடைய திருப்தியின்பால் நம்பிக்கை கொண்டவர்களாகவும், நம்முடைய நல்ல விதமான அமல்கள் யாவும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் மூலம் அவர்களுக்கு கிடைத்த சுவனபதியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் நாம் இங்கு ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய ஈடேற்றமும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றி சுவன பயணத்தை திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் அடிப்படையிலேயும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் அடிப்படையிலேயும் பின்பற்றி வாழ்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஏகத்துவ சொந்தங்களின் மீதும் உண்டாகட்டுமாக என்று கூறிய வண்ணம் இந்த ஜும்மாவுடைய செய்திக்குள் வருகிறோம். இந்த அன்பு குறித்தான அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, மனிதர்களுக்குண்டான நேர்வழிக்காக வேண்டி இறைவனால் அனுப்பப்பட்ட திருமறை குர்ஆனும் நபிகளார்கள் என்று இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்களால் சொல்லப்பட்ட அந்த வஹீ செய்திகளாலும் மனிதனுடைய நேர்வழி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மனிதர்களுக்காக வேண்டி அவர்களில் ஒருவராக வாழ்ந்து அதை நிரூபணமாக செய்தும் பல நபிமார்கள் காட்டியிருக்கிறார்கள். அது அப்படி நேர்வழி என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று உறுதியாக இதை பின்பற்றினால் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில வந்த ஒவ்வொருவருமே அல்லாஹ்வுடைய அளவிலாத அருளுக்கும் அன்புக்கும் உரித்தான மக்களாக வாழ்ந்து விடுகிறார்கள். அல்லது அதை அறிந்து கொண்டு
அதன்பால் அவநம்பிக்கை ஏற்படக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நடுநிலையாக இருந்துவிட்டு போகலாம். இந்த உலகில் சொல்லப்பட்ட எந்த மார்க்கமும் ஏற்புடையதுதான் என்று எல்லா மதமும் சம்மதம் என்கிற ஒரு நிலையும் மனிதனுக்கு மத்தியிலே காணப்படுகிறது. அதன் நேர்வழிக்குண்டான ஒரு சாதனத்தை வைத்ததற்கு பிறகு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை, முடிவெடுக்கக்கூடிய உரிமையை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். கூட்டாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும், அது குடும்பமாக, நட்பாக, சமுதாயமாக எப்படி இருந்தாலும் கூட்டாக முடிவெடுப்பது என்று ஒன்று வரும். அந்த கூட்டாக முடிவெடுத்தாலும் அந்த கூட்டில ஒவ்வொரு தனிநபர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஆக ஒவ்வொரு தனிநபர்களுடைய முடிவும் ஆசையும் தான் ஒரு பெரிய கூட்டமைப்பினுடைய ஒரு உறுதிமிக்க முடிவாக அறிவிக்கப்படும், குடும்பத்தார்களுடைய முடிவாக அறிவிக்கப்படும், நட்பு வட்டாரங்களுடைய முடிவாக அறிவிக்கப்படும். இது தொடர்ந்து பல விஷயங்களுக்கு பொருந்தும் என்றாலும் ஒரு தனிநபர் முடிவெடுப்பதுதான் ஒரு சவாலாக அவனிடத்திலே முன்வைக்கப்படுகிறது. அல்லாஹ் திருமறையில பல்வேறு மறுமையினுடைய நிலைமைகளை பற்றி சொல்லும் பொழுது ஒரு வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். நரகத்தினுடைய வாசல்களுக்கு மக்கள் எல்லோரும் அணியணியாக ஆடு மாடுகளை ஓட்டி வருவதை போன்று மலக்குமார்களால் ஓட்டி வரப்படுவார்கள். அங்கே வந்து நின்றாலும் அந்த நரகத்தினுடைய வாசல்கள் திறந்து காண்பிக்கப்பட்டு நீங்கள் வரக்கூடிய இடம் இதுதான் என்பதை இந்த உலகத்தில் உங்களுக்கு சொல்லித்தருவதற்குண்டான ஆட்கள் வரவில்லையா என்று அவரிடத்தில் கேட்பார்களாம். வசீகல்லவீன கஃபரு இலா ஜஹன்னம ஜுமரா ஹத்தா, இந்த நரகத்தினுடைய நெருப்பை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும், அதற்கு முன்னால் நீங்கள் திரும்பிக் கொள்ளுங்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வரவில்லையா என்று கேட்கும் பொழுது, பலா வலாக்கின் ஹக்கத்து கலிமத்துல் அதாவி அதில் காசுரியன் வந்தார்கள், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபிமார்கள் வந்தார்கள், திருமறை குரான் என்று ஒன்று இருந்தது, நபிமார்களுடைய வழிமுறைகளை பற்றி சொன்னார்கள், ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை மறுத்து வந்தோம் என்று பதில் சொல்லும் பொழுது, ஹாலிதீன ஃபீஹா, இந்த நரகத்தில் நிரந்தரமாக தங்கிவிடுங்கள் என்று ஒரு பெரிய கூட்டத்தாருக்கு மலக்குமார்கள் சொல்வதை அல்லாஹ் சொல்கிறான். அதே போல சொர்க்கத்திற்கு பிரவேசிக்கக்கூடிய மக்களை அழைத்துக் கொண்டு வரும் பொழுதும் அதை போன்றே கேட்கிறார்கள். வசீகல்லதி நத்தக்கௌ இலல் ஜன்னத்தி ஜுமரா, ஜன்னத்தினுடைய அந்த வாசலை திறந்து வைத்துக் கொண்டு இங்கு வரக்கூடிய ஒன்றை உங்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்களா என்று சொல்லும் போது, ஆம் வந்தார்கள், எங்களிடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது என்று நாங்கள் நம்பினோம், அல்லாஹ் இதை பற்றி எங்களுக்கு எச்சரிக்கை செய்திருந்தான், இதை ஆர்வலோடு நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம், இந்த உலகத்தினுடைய வாழ்வை அதற்கான ஒரு ஒரு ஆயுதமாக, ஒரு தளமாக இந்த உலகத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டோம் என்று சொல்லுவாங்க. ஜன்னத்தை அடைவதற்காக, சுகத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்த உலகத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருந்தான். இந்த உலகத்தில் அப்படி வாழ்வதற்குண்டான வசதிகளை இறை நம்பிக்கையோடு, அவனுடைய அருளோடு, அவனுடைய அவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் எந்த துன்பமும் கஷ்டமும் வந்தாலும் நாங்கள் அல்லாஹ் தரக்கூடிய அந்த சுவனத்தை அடைவதற்காக அல்லாஹ் இந்த உலகத்தை தந்தான், அதிலே நாங்கள் அப்படி பயன்படுத்தினோம், இன்றைக்கு சுவனத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த பணி நிரந்தரமா இருந்துக்குங்க, அல்லாஹ்வுடைய அருள் அவனுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும் என்று ஒரு பெரும் திரளான மக்களுக்கு மத்தியில மலக்குமாக சொல்வார்கள். அந்த பெரும் திரளான மக்களுக்கு மத்தியில சொல்வதற்கு முன்னால் என்ன நடந்திருக்கும், ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹ் தனித்தனியாக விசாரிப்பான். இந்த நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கா இல்லையா? அப்ப கூட்டமாக சொல்வது ஒன்று, கூட்டமாக முடிவெடுப்பது ஒன்று என்று இருந்தாலும் கூட அந்த கூட்டத்திலே பல தனிநபர்கள் இருக்கிறார்கள்.
அந்த ஒவ்வொரு தனிநபர்களும் தன்னுடைய வாழ்க்கையை நாம் எப்படி நகர்த்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். உலகத்திலே சம்பாதிப்பது, உலகத்திலே குடும்பம் குட்டிகளோடு வாழ்வது, கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுவது, சொத்து பத்துக்களை சேர்த்துவது என்ற ரீதியிலே மார்க்கத்தினுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதிலே, அல்லாஹ்வை நெருக்கமாக அடைவதிலே நாம் எத்துணை சதவிகிதம் முன்னேறி இருக்கிறோம். தனிநபராக இரண்டு பேர் சேர்ந்தால் ஒரு முடிவெடுப்போம், தனிநபராக நாம் என்ன முடிவெடுக்கிறோம். ஒரு மார்க்கத்தை அறியக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அறிவிக்கப்படுகிறதா, நாம் அதை சார்ந்தவர்களாக இருக்கிறோமா, முதலில் நாம் முடிவெடுப்போம் போறதா இல்லையா, போக முடியுமா முடியாதா, குடும்பத்தோடு போறதா தனியா போறதா, நண்பர்களோடு சேர்ந்து போறதா அல்லது தனியாக போவதா, வாகனத்தில் போவதா, வேறு எப்படி போவது என்று நாம் ஒரு முடிவை இரண்டு மூன்று நொடிகளில் தீர்மானித்து வைத்து விடுவோம். போக வேண்டாம் என்று முடிவெடுத்த வச்சுங்களேன், இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு திருமணத்துக்கு வந்து ஒருத்தர் அழைக்கிறார் வச்சுங்களேன், உறவினரே ஆகமான திருமணம் என்று சொன்னால், அவரை நாம் பிடித்திருந்தார், அவருடைய அணுகுமுறை பிடித்திருந்தார், குடும்பத்தோடு அவர் ஒட்டி உறவாடக்கூடிய விஷயம் பிடித்திருந்தார், அவருடைய அணுகுமுறைகளாக எல்லாவற்றையும் சொல்லலாம், பேச்சு நடைமுறை ஒழுக்கம் எல்லாமே பிடிச்சிருந்தானா, நாம் சடார் என்று முடிவெடுத்து விடுவோம், நாம் எல்லாம் போயிடலாம், கண்டிப்பா வருவோம், பல பொய் வாக்குறுதியில கொடுப்போம் பல பலவேற்றுக்கு, கண்டிப்பா வருவோங்க என்று சொல்லி போகாமல் இருந்துருவோம். ஆனால் முடிவெடுப்பதையும் முடிவெடுக்காமல் இருப்பதையும் நாம் தனிநபராக முடிவெடுத்து விடுவோம். அப்புறம் பொண்டாட்டி சொல்லுவோம், கண்டிப்பா போயிருவோம், அந்த டேட்டை நான் வச்சுக்கோ, அலாரம் போட்டு வச்சிரு, ரிமைண்டிங்ல போட்டு வச்சிரு, நாம கண்டிப்பா போவோம், அதுக்கு உண்டான முன்னேற்பாடு டிக்கெட்டை போட்டு வேண்டியது, அதுக்கு உண்டான வாகனத்தை ஏற்பாடு செய்ய வேண்டிய இருக்கு, ஸ்கூல் டேல இருந்தாலும் கூட நீ எடுத்துருவோம் என்று போவதை நம்ம மனைவி கிட்ட சொல்லிடுவோம், குடும்பத்தில் சொல்லிடுவோம், அப்பவே ஒப்புதல் வாங்கிடுவோம். ஆனால் முடிவெடுப்பது யாரு, நாம் முடிவெடுத்து அந்த முடிவுக்காக வேண்டி மக்களை அழைப்போம், மனைவியை அழைப்போம், நம்முடைய உறவினரை அத்தா அம்மாவை அழைப்போம். இப்படி முடிவெடுத்து நான் என்ன செய்யணும், நம்ம முடிவை நம்ம குடும்பத்தார் மீது அவர்களும் இந்த முடிவுக்கு வர வேண்டும், விரும்பியோ விரும்பாமலே வந்துருவாங்க. இப்படி எல்லாவற்றிலேயுமே நாம் முடிவெடுக்கக்கூடிய ஒன்று தனிநபரை முதல்ல சார்ந்ததாக இருக்கிறது. அந்த தனிநபர் எப்படிப்பட்டவராக இருப்பாரு, மற்றவர்களை கட்டுப்படுத்தக்கூடியவராக இருந்தானா, ஒரு சில செகண்ட்ல வேலை முடிஞ்சிடும். ஈக்குவல் பவர் இருந்தா வச்சுங்களேன், அண்ணன் தம்பி நாலு பேர் இருக்காங்களா, அந்த கூட்டு குடும்பமா இருக்கா, அதுக்கு ஒரு ஒரு சில மணி துளிகள் ஏற்படலாம், இருந்தாலும் கூட முடிவெடுக்கக்கூடிய தனிநபராகத்தான் நாம் ஒரு புள்ளியிலிருந்து தோணும். இது எல்லாத்துக்குமே பொருந்தும், எந்த முடிவெடுப்பதா இருந்தாலும் போறதா இருந்தாலும் போகாட்டி போகிற முடிவெடுத்து வச்சுங்களேன், முதல்ல அதை நம்மள இருந்து ஆரம்பிச்சிடும், நாளைக்கு ஒரு புரோகிராம் வந்துடும், நெருக்கத்துல வந்துடும், ஆரம்பத்துல போலேன்னு சொன்னானா அப்பவே பார்ப்போம், அப்புறம் பார்ப்போம் அது எப்படி சூழ்நிலை அமையுது பார்ப்போம் சொல்லி தள்ளி விட்டுருவோம். கடைசியில போகக்கூடிய இருமல் வரும், லைட்டா ஒரு இருமல் வரும், அதை டெவலப் பண்ணிடுவார், நாலு இருமல் போடுவாரு, போகாம இருக்கிறதுக்கு இது காரணமாக்கிடுவார், பயங்கரமான இருமல் மாதிரி, பயங்கரமா உடம்பு சரியில்லாத மாதிரியும் ஒரு ஆக்சிடென்ட் கொடுத்து மற்றவர்கள் போகக்கூடிய மூட்ல இருந்தாலும் அவர் என்ன செய்யறது, ஆஹா புருஷனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அத்தாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, இன்னைக்கு நாளைக்கு போக முடியாது என்று ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு கம்பளியை இழுத்து போட்டு தூங்கிடுவோம். போகாம இருக்கிறதுக்கு மற்றவர்களும் போகாம இருப்பதற்கு உண்டான ஏற்பாடு ஒரு புள்ளியில இருந்து தனிநபர்கள் இருந்து ஆரம்பிப்போம். இப்படித்தான் எல்லாமுங்க, கொடுக்கல் வாங்கலாகட்டும் வியாபாரம் ஆகட்டும் எல்லாமுமே தனிநபர் தான் முதலில் முடிவெடுக்கிறார், அதற்கு பிறகு இன்னொரு தனிநபர் மீது அது திணிக்கப்படும், அது அவர் முடிவெடுப்பார். இப்படி குடும்பம் நட்பு உறவு ஜமாத்து எல்லா பகுதிகளையுமே நீக்கமர நிறைந்திருப்பது தனிநபர் முடிவுகள். அப்ப தனிநபர் முடிவுகள் எப்படி இருக்கணும், நன்மையின் பக்கம் இருக்கும். நம்ம பல உரைகளில் குறிப்பிட்டிருப்போம், ஒவ்வொரு சகாபிகளுமே தான் சுகுணத்தை அடைய வேண்டும், நரகத்தை விட்டு தற்காத்துக் கொள்ள வேண்டும், இதை உறுதியானாங்க இல்லையா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுத்தான் அவர்கள், உமர் ரலியல்லாஹுத்தான் அவர்கள், இது போன்ற வரிசையில் உஸ்மான் ரலியல்லாஹுத்தான் அவர்கள், அவங்க எல்லாமே தன்னுடைய நல்லவர்களை முன்வைத்துத்தான் தான் செய்யவில்லையா, தான் இதை வழங்கவில்லையா, தான் இப்படி உங்களுக்கு கூறலையா என்று அவர்கள் அவர்களுடைய தனிநபர்களுடைய அமல்களை வைத்தும் உதவிகளை வைத்தும் தான் மக்கள் மத்தியிலே அடையாளப்படுத்தப்பட்டார்கள்.
அவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலைமையிலும் கூட அவர்கள் வைத்த விஷயம் என்ன தெரியுமா? நான் இதையெல்லாம் உங்களுக்கு செய்யவில்லையா? என்னப்போ இப்படி நினைச்சுக்கிறீங்களே, என்னப்போ இப்படி நினைக்கிறீங்களே, என் மீது போர் கொடுக்கிறீங்களே என்றெல்லாம் தான் கேட்டாங்க. அது எப்படி கேட்டாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடைசி கட்டத்தில் அவருடைய உயிர் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு மக்க போயிடுறாங்க. அவர் முற்றுகையிட்டு அவர் வந்து அவருடைய வீட்டிலேயே வீட்டு சிறையில் அடைச்சு அவருக்கு உணவுகள் வேற எந்த உதவிகளும் போகாம பண்ணி இறுதியில கொலை செஞ்சாங்களா இல்லையா? அந்த நிலைமைக்கு முன்னால இந்த வீட்டு சீச்சு காஷ்மீர்ல நிறைய தலைவர்கள் வீட்டு சிறை வச்சிருக்கானே, இந்தியன் கவர்மெண்ட் சொல்லி உலகத்தினுடைய மீடியாக்களுக்கு எந்த செய்திகளும் தெரிவிக்காம எந்த செய்தி வந்தாலும் அது பரசு, அது அந்த வருஷம் நடந்தது என்று அவங்க சொல்லிட்டு இருக்கிறனால இன்னைக்கு பேனர்லயே டேட்டா போட்டு போராடக்கூடிய நிலைமை கொண்டு வந்துட்டான். நிறைய பெண்மணிகளை அடித்து இழுத்துக்கொண்டு செல்லக்கூடியவங்களெல்லாம் உங்களுடைய அரசாங்கமும் அவர்களுடைய சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு அவங்களுக்கு கொள்கையை பரப்பு செய்யறதால இருந்துக்கிறீங்க என்று சொல்லக்கூடிய துப்பக்கூடிய அளவுல அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. இப்படியாப்பட்ட தனிமை சிறையில வீட்டு சிறையில் அடைக்கப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க மக்கள்கிட்ட கேட்கிற நியாயம் கேட்கிறாங்க. பொதுவான மக்கள் இருப்பாங்கல்ல, அந்த மக்கள் நியாயம் கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது யார்? அவர் ஒரு ஜனாதிபதி. ஜனாதிபதிக்கு எப்படிப்பட்ட இக்கட்டை ஏற்பட்டிருக்கிறார் மக்கள் ஏற்படுத்துறாங்க. அவர் ஒரு கொலை செய்த அவரை கொலை செய்வதற்காக வேண்டி ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி திட்டமிட்டு செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் சொல்லுகிறார், நான் இந்த மஸ்ஜித் நபவி இருக்கிறது அல்லவா, அதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள் மத்தியிலே அதை விரிவாக்கம் செய்ய வேண்டும், மக்களுக்கு போதுமான இடம் இல்ல, அதுக்கு நீங்க அந்த இடத்தை வாங்கியதுக்கு யாரு வந்து தரப்போறா என்று கேட்கும் பொழுது, நான் பல ஆயிரம் திருகங்களை அந்த மஸ்ஜித் நபவிக்காக வேண்டி கொடுத்தில்லையா, அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்காக வேண்டி வாரி வரங்கினேன் இல்லையா, இது நீங்க நினைச்சு பார்க்க வேண்டாமா? அவர் கேட்கிறாரு. எது? தனிநபருடைய அந்த வணக்க வழிபாடுகள் அவருடைய தர்மம் செய்த பற்றி பெருமைக்கு வெளிப்படுத்தல. இந்த உலகத்துல அவர் வந்து மக்கள் மத்தியில் அதெல்லாம் செஞ்சிருக்கேன் சொல்லி அந்த பெருமைக்கான சொல்லல, நான் இப்படியெல்லாம் நன்மையை செய்தவன் என்ன சந்தேகிக்கிறீங்களா, என்ன வந்து கொலை பாக்குறீங்களா, என்னை வந்து தனிமைப்படுத்த பாக்குறீங்களா என்று அவர் சொல்லுகிறார். தன்னுடைய தியாகத்தை சொல்லி நல்ல பேர் வாங்கறதுக்கான சொல்லல, தன் கொல்லப்படுவோம் தான் வந்து சாகடிக்கப்படுவோம் என்று தெரிஞ்சிருந்தும் கூட அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு தன்னந்தனி நபராக செய்தாரே முடிவெடுத்து செஞ்சாரே அதை சொல்றாரு. அதை இவ்வளவு பெரிய தொகைகளை கொடுத்து நான் மஸ்ஜித் நபிக்காக வேண்டி வாரி வழங்கலையா கேட்கிறாரு. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொல்லிருக்காங்க, ஒரு பள்ளிவாசலுக்காக வேண்டி யார் உதவி செய்கிறாரோ அல்லாஹ்வுடைய ஆலயத்தை இந்த உலகத்திலே கட்டுகிறாரோ அவருக்கு மறுமையிலே அல்லாஹ் ஜன்னத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான். யாருக்கு இறக்கப்பட்ட வசனம், வழிமுறை ஹதீஸு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய உதவியை செஞ்சாரே, அதற்கு பிறகு அவர்களை மொத்த சமூகமும் நினைவிலே மறுமை நாள் வரைக்கும் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஏற்பாடு இவருக்கு தான் நினைச்சது. அதற்கு பிறகு என்ன சொன்னாரு, ரூமான் ஒரு கிணறு இருக்குங்க, ரூமான் ஒரு கிணறு, அது யூதர்களுக்கு வசப்பட்டு இருந்துச்சு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்து ஒரு நாள் முஸ்லிம்களும் ஒரு நாள் பொதுமக்களும் பயன்படுத்துவதற்கு ஏற்பாடாச்சு. இறுதியில முஸ்லிம்களுக்கு குடிநீர் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடு மாதிரி தான், தண்ணி இங்க சிறுவாணி ஓடினாலும் நமக்கு டெய்லி வராது, வாரத்தில் ஒரு நாள் வராது, பத்து நாளுக்கு ஒரு வராது, ரெண்டு வாரம், இருபது நாள், முப்பது நாள் வராது, பெருநாள் தினத்துல குழந்தைக்கு தண்ணி இல்லை என்று ஆறு ஊரா நிறைஞ்சு ஓடினாலும் கூட குடிநீருக்கு பஞ்சமாக இருக்கக்கூடிய நாடா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சூழல். அப்படிப்பட்ட குடிநீருக்கு பஞ்சமான சூழல்ல முஸ்லிம்களுக்கு மொத்த கிணறும் சொந்தமாக்கி விட வேண்டும் என்பதற்காக வேண்டி 40,000 அதிகமான கிரகங்களை கொடுத்து அந்த யுவனிடத்திலே வாங்கி தான் வீட்டுக்கு வைக்கல, தான் குடும்பத்துக்கு வைக்கல, முஸ்லிம்களுடைய பொது கிணறாக அறிவிச்சார அதை சொன்னார். தனி மனிதனுடைய முடிவு, அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் என்கிற முடிவு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா எடுத்தாங்க. அதே போல தபூக் யுத்தத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் மிக பிரம்மாண்டமான தொலை தூரம் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு பிறகு இருக்கக்கூடிய தபூக் யுத்தத்திற்காக மக்களை அழைக்கிறார்கள். கையில ஒண்ணும் இல்ல, குறைந்த ஒட்டகம், குறைந்த குதிரைகள், போர்த்தளவாடங்கள் குறைந்த அளவில் இருக்குது, மக்கள் அதிகமான மக்கள் வந்துட்டாங்க. ஏற்றி விடுவதற்கு குதிரை இல்ல,
ஒட்டகம் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், இந்த தவ்ஹீத் யுத்தத்திற்காக வேண்டி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வழங்குங்க. அங்கேயும் வசூலுவாங்க. பொதுமக்கள் இருந்து கேட்டுத்தான் இஸ்லாமிய அரசாங்கம் உதிப்பாங்க. மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, உங்கள யாரு இந்த தவ்ஹீத் யுத்தத்திற்காக வேண்டி நீங்க தருவது? எப்படிப்பட்ட சூழல் தெரியுமா? ஒரு சகாபி வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுங்க, தவ்ஹீத் யுத்தத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டும். வாகனம் வச்சிருக்கீங்களா? இல்ல, வீட்டுக்கு போயிடுவாங்க. வாகனம் இல்லாததால் ஒரு போர் படையிலே இடம்பெறக்கூடிய சகாபிகளை வாகனம் இல்ல போயிட்டுவாங்க. எப்படிப்பட்ட ஒரு வாகனத்திற்கு 7 பேர், ஒரு வாகனத்திற்கு 9 பேர் என்கிற கணக்கில் அவர் அது கொஞ்சம் பேருக்கு போவாங்க. அவர் இறங்குவாரு, 27 உட்காரு. இப்படி ஒரு வாகனத்திற்கு 7 பேர் என்று முறை வைத்து போன அந்த போர் பிரபுகித்தோம். அந்த போருக்கு பைசா இல்ல, சாப்பாடு இல்ல. அந்த யுத்தத்தினுடைய கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பேர் என்ன வச்சாங்க? அல்லாஹ் தூதர், இந்த ஜெய்ஷே முகமது மாதிரி. அதாவது அல்லாஹ்வுடைய ஒரு பேர் வச்சாங்க, என்ன தெரியுமா? வறுமைப்படை. வறுமைப்படை, வறுமைய தரித்திரம் குடிச்சவங்க சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வறுமை கோட்டுக்கு கீழே சோதிங்க முடியாம, தண்ணி குடிக்க முடியாம, கட்டுமஸ்தான உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியாத அளவுல இருக்கக்கூடிய ஒரு போர். அப்படிப்பட்ட போர் சமூகித்தோம். அந்த போர்க்களத்தில் அந்த போரை ஓட்டி செல்வதற்காக வேண்டி மக்களிடத்தில் பொருளாதாரம் கேட்கப்படுகிறது. உஸ்மான் ரலி அல்லாஹ்வுத்தான் அவர்கள் 200 ஒட்டகத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. எதுக்கு? வியாபாரத்திற்காக வேண்டி, சரக்கு ஊழல் நிக்குது. அவர் என்ன செஞ்சாங்க, அந்த 200 ஒட்டகம் இனி தபூக்கை நோக்கி செல்லும் சொன்னாங்க. அவ்வளவு பெரிய சரக்குகளோட, அவ்வளவு பெரிய 200 ஒட்டகத்தை அந்த மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில செலவிட்டாரு. அதை சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதருடைய மடியிலே ஆயிரக்கணக்கான வெள்ளிக்காசுகளை, தங்க நாணயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் கையேந்து பார்ப்பிக்கும் பொழுது அவருடைய மடியில கொண்டு வைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உஸ்மானுடைய மொத்தவனிலாம் இந்த சொத்துக்களை, இந்த நாணயங்களை, இந்த தபு யுத்தத்திற்காக பயன்படுத்துங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அழுதே போய்விட்டார். சொன்னார், உஸ்மானே, உன்னை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளைக்கு பிறகு நீங்கள் செய்த இந்த உதவிகளுக்கு பிறகு நீங்கள் எதை செய்தாலும் அல்லாஹ் உங்கள் மீது குற்றம் பிடிக்கவே மாட்டான். அல்லாஹ் அக்பர். அவர் அவரை உதவி செஞ்சார். ஏன் இவர் ஆலோசனை பண்ணி கொடுக்கலாமா, கொடுக்க வேண்டாமா, செய்யலாமா, கூடாதா, அது ஒரு டவுட் இருக்குது, இதுல சந்தேகம் இருக்கு என்று பொண்டாட்டின குடும்பத்தில் நட்பிட்ட சமுதாயத்தில் கேட்கிற தான் முடிவெடுக்கிறார். தான் முடிவெடுத்து இதுதான் சரி என்று செய்கிறார். அதே போல சொல்றாரு, அவர் எவ்வளவு பெரிய ஒழுக்கத்திற்கு சொந்தக்காரன் தெரியுமா? மக்கள்லாம் சொல்றாங்க, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, எப்படிப்பட்டவர் தெரியுமா என்றெல்லாம் கேட்கும் பொழுது ஒழுக்கத்தை அவர் பறைசாற்றார். நான் ஒருவனும் மார்க்கம் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் அங்கீகரிக்காமல் எந்த பொண்ணையும் தொட்டதில்லை, திருமணத்தின் மூலமாகவே தவிர நான் எந்த உறவிலும் ஈடுபட்டதே கிடையாது என்று சொல்றாரு. இதையெல்லாம் ஏன் சொல்லணும்? அந்த நேரத்தில் ஏன் சொல்லணும்? அவர் தன்னுடைய தனிநபராக இருந்து எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு பயந்த விஷயத்தை, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த விஷயத்தை எல்லாம் கோரித்து காட்டுகிறார். மக்கள் சொல்றாரு, இப்படி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் தனிநபருடைய திட்டமிடுதல்கள், தனிநபருடைய தீர்மானங்கள், தனிநபருடைய ஆசைகள், தனிநபர் எடுக்கக்கூடிய உரிமை அவருடைய கடமை தான். தனிநபராக எடுத்து மற்றவர்கள் செயல்படுத்தணும். அவரும் தனிநபராக இருக்கக்கூடியவர், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தனி நபராகத்தான் திட்டமிட்டு அல்லாஹ்விடத்தில் நன்மை அடைக்க வேண்டும் என்று இந்த மார்க்கத்தில் நாம் பயணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை அல்லாஹ் நமக்கு தந்திரம் புரிய வேண்டும். அது அல்லாஹ் சொல்றான், குல் குல்லை யாமலு அலா சாகினதிஹி ஃபரப்புக்கும் மாலம பிமன் ஹுவ அஹதா சபீலா. அல்லாஹ் சொல்றான், இந்த மனிதன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒவ்வொருவரும் அவர்களுடைய தத்தமது வழியில் தான் அவர்கள் செயல்படுகிறார்கள். குல் குல்லை யாமலு அலா சாகினதிஹி ஃபரப்புக்கும் மாலம அகலமு பிமன் ஹுவ அஹதா சபீலா. அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் தனியாக முயற்சி எடுத்து, தனியாக திட்டமிட்டு, தனியாகவே அவர்கள் தீர்மானம் பண்ணித்தான் ஒவ்வொரு மனிதர்களுமே செயல்படுகிறார்கள். அப்படி ஒவ்வொரு தனித்தனி நபர்களுக்கும் ஒரு ரூட் இருக்கும், பல சிந்தனைகள் இருக்கும், பல தீர்மானங்கள் இருக்கும், பல யோசனைகள் இருக்கும் தனிநபர்களுக்கு. அப்படிப்பட்ட தனிநபர்களை குறித்து தான் அல்லாஹ் சொல்றான். அந்த தனிநபர் எப்படி தெரியுமா?
அல்லாஹ்வுடைய அருள்குடைகளை அவன் மீது சுமத்தினால், அவன் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தினால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான். அவனுக்கு ஒரு தீங்கை அல்லாஹ் கொடுத்தால் அவன் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழந்து நிராசை அடைகிறான். எல்லாம் தனிநபருக்கு சொன்ன சட்டம் தான், தனிநபருக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் தான். இரண்டு பேருக்கோ நான்கு பேருக்கோ ஒரு கூட்டமைப்புக்கோ சொன்ன விஷயம் இல்ல. அல்லாஹ் தனித்தனி நபர்களை குறித்து தான் பேசுவான். நீ இப்படி செய்தியா, அல்லாஹ் உன்னை விசாரிப்பான் இல்லையா என்று தனித்தனி நபர்களை குறித்து அல்லாஹ் பேசுவதை போன்று நபிமாரும் அப்படி நடந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நடந்தாங்களா? நடந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நடந்தாங்களா? தனி நபராகத்தான் ஒரு சமுதாயம் செய்த வேலையை தனியா செஞ்சார். ஏன் நான் ஜெயிக்கணும், நான் சுவனத்திற்கு போகணும், அல்லாஹ்வுடைய அந்த பணியை சரியா செய்யணும் என்று முடிவெடுத்தாரு. எல்லாம் எடுத்தா தீமை செய்யக்கூடியவன் தனியாக விட்டு விடுக்கிறான். பாருங்க, எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தாலும் அவன் புள்ள குட்டிகளுக்கு அவன் நல்லவனா இல்லையா? வீட்டுல நல்லவனா இருப்பான், ஒண்ணும் செய்ய மாட்டான், அவன் சோறு கொடுப்பான், அவன் வசதி, அவன் அக்கிரமத்துல சம்பாதிச்சு வருவான், தன்னுடைய குடும்பத்துக்கு அவன் நல்லவனா இருப்பான். எல்லாமே அப்படித்தான். ரெண்டு பேர் சேர்ந்தா பெரிய அயோக்கியனா மாறிடுவான். தனியா இருப்பான், குடும்பத்துல போய் கேட்ட பொண்ணடி என் புருஷன் மாதிரி ஒரு ஆள் இருக்கா கேட்பாங்க. வெளியே அவன் செய்யக்கூடிய ஆயுத அக்கிரமம் இருக்கு. ஒரு பிள்ளை வீட்டுக்கு போய் கேட்டானா எங்க அத்தா மாதிரி வருமா கேட்பார். அவன் செய்யக்கூடிய பித்தராட்டம் அவன் தெரியாது. அவன் குடும்பத்திற்கு நல்லவனாக ஒரு முகத்தை காட்டக்கூடிய ஒருவன் சமுதாயத்தில் இருக்கிறான், அயோக்கியனா இருக்கிறான், அவன் ஒரு பெரிய ஒரு கிரிமினலா இருக்கிறான். இப்படி ஒவ்வொரு மனிதர்களுமே ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் இருப்பான். பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் காமிக்கிற மாதிரி நல்ல ஐடியில ஒரு மாதிரியும் கல் ஐடியில வேற மாதிரி இருப்பாங்கல்ல, உதாரணத்தான் சொல்றோம். அதே போல வீட்டுல ஒரு மாதிரி முகம், வெளியில ஒரு மாதிரி முகம், வியாபாரத்திலே ஒரு மாதிரி முகம், மக்கள் மத்தியில ஒரு மாதிரி முகம், இப்படி இருப்பவர்கள். தனிநபராக அவன்கிட்ட பழகி பாருங்க, நல்லவனா இருப்பான், நல்ல கருத்தா பேசுவான், நல்ல தத்துவமா சொல்லுவான், மக்களுக்கு பயனுள்ளவங்க என்னெல்லாம் அதெல்லாம் சொல்லுவான். அரசியல்வாதி மாதிரி மேடையில மாடையில மைக்கு பிடிச்சு எல்லாம் பேசுவான். இதே ஒரு பெரிய கூட்டமே நடந்தாலும் கூட தம்மீது கல்லெடுத்து அடிச்சாலும் கூட பெரிய உத்தரவு கொடுத்த மாதிரி என்ன செய்வாரு, நல்லவனா காண்பித்துக்கிட்டு அவர் நல்ல பார்த்து கவனிச்சு அனுப்பிச்சிருங்க. என்ன அர்த்தம், அவன் வீட்டுக்கு போறவங்களை காலி பண்ணிருங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப இப்படி நடக்குதா இல்லையா? இப்படி நடக்கிறது. ஆக தனியாக இருந்தால் எப்படி ஒருவன் முடிவெடுக்கிறானோ, எப்படி எல்லாம் முடிவெடுக்கிறானோ அதையெல்லாம் அல்லாஹ் கண்காணித்து எழுதக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், ஒரு தன்னொரு நர்சும்மா கர்த்தமத்தில் ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வால் கண்காணிக்கப்பட்டு அவரால் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்க. ஒரே விஷயம் ரெண்டு வாரம் சொன்னால் அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய ஒவ்வொரு அமல்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் நாளை மறுமைக்கு நீங்கள் அனுப்பிவிடுகிறீர்களே அது நல்லவைகளாக இருக்கட்டும், உங்களுடைய ஆத்மாக்களுக்கு உங்களுக்கு அது உதவியாக அமையட்டும், நன்மையாக அமையட்டும் என்பதிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதே போல பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் ஒரு கொலை செஞ்சானா, தன்னுடைய சகோதரனை கொலை செஞ்சான். ஒரே ஒருத்தன் ஒரு முடிவெடுத்து அந்த தீமையை அரங்கேற்றினான். என்ன அல்லாஹ் சொன்னான், இந்த உலகத்துல மறுமை நாளைக்கு முன்னால் ஒரு குறை நடந்தாலும் அவனுக்கு ஒரு பங்கு இருக்கு. தனிநபர் முடிவெடுத்தான், அவன் அல்லாஹ்வுடைய அருள் நிராசை நடந்தான், ஒருவருடைய அந்த தானம் ஏற்கப்பட்டு இன்னொருத்தருடைய நிராகரிக்கப்பட்டுச்சு, அதை ஏற்றுக்கொள்ள முடியாம தன்னுடைய சகோதரனை மொத்தமா அங்க எத்தனை பேர் இருந்திருக்க முடியும், ஒரு பதினஞ்சு பேர் இருப்பாங்களா, இருபது பேர் இருப்பாங்களா, நூறு பேர் இருக்கட்டும், அந்த ஒரு சின்ன ஒரு வட்டத்திற்குள்ள ஒரு கொலை நடக்குதுன்னு சொன்னா ஒரு தனி மனிதன் முடிவெடுக்கிறான். அது தனி மனிதனுடைய முடிவுக்கு பின்னாலே சைத்தான் எழுந்திருக்கிறான். ஆக நாம் பாதுகாப்பு பெறுவதும், பாதுகாப்பு யார் யாருக்கிருந்தே பெறணும், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு, யாருக்கு எதிராக, சைத்தானுக்கு எதிராக. அப்ப நம்முடைய மனசு முடிவெடுக்கக்கூடிய திறன், நாம் எடை போடக்கூடிய ஒவ்வொன்றுமே அது சைத்தான் உள்ள வருவான், முடிவெடுப்பதில் மாற்றுவான், நன்மையின் மக்கள் போக விடாம தடுப்பான், தீமையை அழகாக காமிப்பான், வட்டி வரவு செலவுகள் எல்லாம் பெரிய விஷயமா இல்லைன்னு சொல்லுவான். நம்ம வீட்டுல வாங்கி போடக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் இஎம்ஐல வாங்குறோம், வட்டி பேசிக்கல வாங்குறோம், அதை இன்ஸ்டால்மெண்ட்ல பேசல வாங்குறோம், ஒவ்வொன்றும் பெரிய விஷயம் இல்ல என்று கொண்டு வருவான். ஒவ்வொன்றையா கொண்டு வந்து நாம் ஒவ்வொரு முடிவா எடுத்து இறுதியில இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாதகத்தை செய்யக்கூடியவனா இருப்போம். ஆக அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய விருப்பு வெறுப்பு என்பதை தனியா வச்சுட்டு, தனி மனிதனுடைய விருப்ப வெறுப்பு முடிவு என்பதை வைத்துக் கொண்டு, யாரெல்லாம் நான் எடுத்த இந்த வேலையில உன்னுடைய அருள் இருக்க வேண்டும்,
அதுக்கு முன்னால நான் செய்யக்கூடிய இந்த காரியம் நன்மை வைக்கக்கூடியதாக இருக்கணும், உன்னிடத்திலே நாளை மறுமையிலே சுகத்தை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கணும் என்று சொல்லி அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து சைத்தானுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து